வந்துட்டியா? வந்து உட்கார வச்சிட்டீங்க, ஒரு வழியா வந்து தாண்டி எஸ்எல் பபுள்கம் குடும்பத்தை பார்க்க மீண்டும் உங்கள் ஃபர்சியா இர்ஃபான். ஃபர்சியா இர்ஃபான், ஹலோ. அப்புறம் ஹலோ மக்களே. ஹாய் மக்களே, சோமா இருக்கீங்களா? எல்லாரும் சோமா இருக்கீங்க? நம்பிக்கையோட வீடியோ போட வந்தாச்சு. நீங்க எல்லாம் சோமா இருக்கீங்களா? தான் நீங்க சோமா இருக்கீங்களா? சாரி 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 கூட வேலை யாரோ. நான் இனி வர மாட்டேன், 10 நாள் லீவு வீடியோக்கு. என்ன பெரியம் சூன் பார்க்க போறோம். நாங்க மட்டும் இல்ல, நீங்களும் பார்க்க போறீங்க. இன்ஷா நாளைக்கு நீங்க பாப்பேன் என்ன சப்ஜெக்ட்னு சொல்றோம். ஆமா சரி, இப்ப அவங்கள பாக்குற ஆசை இல்ல, நாங்க இருக்கோம். அதுக்குள்ள வந்து அவங்க ட்ரிப் கொண்டு போனோம். ஆமா, நான் வந்து எனக்கு 3 மாசம் முடிஞ்ச பிறகு அப்பதான் கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே தான் இந்த 3 மாசம் பேச, லாங் ட்ரிப் எங்கேயுமே போகல. ஸோ ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணினாங்க. ஸோ அதுக்கு நாங்க போயிட்டு வந்தோம். எஸ் எங்க அப்படின்னு சொன்னா, கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? காத்தாங்குடி போனோம். காத்தாங்குடியில வந்து எங்கட நிறைய சொந்தங்களை சந்திச்சிருந்தோம். அதுக்கு முதல் போற வழியில நான் வந்து போனது வந்து ஒரு முதல்ல அது பாசிக்குடா போனோம். பாசிக்குடா போயிட்டு ஒரு பாசிக்குடா பீச்ல டைம் ஸ்பென்ட் பண்ணோம். நிறைய கண்ணுக்கினிய நிறைய நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். என்னதை பாத்தீங்கன்னு சொல்லு. என்னது? என்னது? கடற்கரை. கடற்கரை மணல் சார்ந்த இயற்கையான காட்சிகள். அவங்களுக்கே தெரியும் பாசி கூட போனா நீங்க என்னத்தை பாப்பீங்க. சரி, அப்ப கடற்கரையில வந்து அப்படி ஒரு இன்பமான இதெல்லாம் வந்து ஆயிட்டு வந்துட்டு அப்புறம் நாங்க அப்படியே போனோம். எங்க? பேப்பர் ஃபேக்டரி. பேப்பர் ஃபேக்டரி போனோம். பேப்பர் ஃபேக்டரின்ற ஒரு இடத்துக்கு போனோம். ஒரு மெய் மறக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம அது சம்பந்தமான தகவல் சொல்றது ஒரு அங்கிள் ஒரு வயசு பொண்ணு ஆள் ஆள் இருந்தாரு. ஆமா, அந்த அங்கிள் அப்படி டென்ஷன் படுத்தி இந்த மனுஷன் கேள்வி கேட்டு அவர்கிட்ட வந்து நிறைய நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு இருந்தார். அந்த விஷயத்துல வந்து அவர் சொன்ன விஷயம் வேண்டாம், 3,500 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு இடத்துல இப்ப 80 பேர் வேலை செய்யறாங்களாம். நிறைய பேர் அந்த ட்ரிப் எல்லாம் போயிருப்பீங்க, அந்த பேப்பர் ஃபேக்டரி தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷலா ஈஸ்டர்ன்ல நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மத்த ஏரியா அந்த பேப்பர் ஃபேக்டரி போய் பாருங்க. இலங்கையில எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நடந்துட்டு இருந்த ஒரு இடத்துல எவ்வளவு வேற லெவல். எனக்கு வந்து அந்த மரக்குத்தியை கொண்டு போய் பத்த வச்சு என்ன மாதிரி பேப்பர் ஆக்குறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருந்த டவுட் தான். அது வந்து எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி அதை நேரில் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இலங்கையிலேயே அங்கதான் இருக்கு, வாழைச்சேனையில தான் இருக்கு. போயிட்டு பாருங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டு இருந்தேன் பேப்பர். இப்ப உற்பத்தி இலங்கையில நடந்துட்டு இருந்தது, இப்ப இலங்கை பேப்பர் இறக்குமதி செய்தோம். அடுத்த கட்டமா வந்து அப்படியே
லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸ் பார்க் போனோம். நாங்கள் கிட்ஸ் வேர்ல்டுன்ற ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே போயிட்டு இந்த பெரிய கிட்ஸுமே ஆடிடுச்சு. அங்கே போனால் 16 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கான ஒரு ரெண்டு விளையாட்டு இருந்துச்சு. அதில் பற்றி ஏறுனா நானும் என் தங்கச்சும் எங்களோட மாமா ஒரு ஆளும் ஏறிட்டோம். ஏறினா அது தொடர்புற தொடர்புற தொடர்பு நிப்பாட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் போது தலகில. அதுக்கப்புறம் இவங்க இறங்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி அந்த வீடியோ தலைகிட்டு அந்த ப்ரெஷர் எல்லாம் வந்து கண்ணுக்கு தலைக்கேறினா சிவந்து போயிரும். அப்படி ஒரு நல்லா ஃபன்னா இருந்துச்சு. நான் ஃபன் பண்ணேன், இவங்களே ஏத்தி விட்டு அதுல. ஸோ அப்படிதான் என் ட்ரிப் அதில் அப்படியே போயிட்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் காத்தாங்குடி கென்றி ஆகிறோம். காத்தாங்குடி கென்றி ஆகின உடனே நாங்கள் டிரெக்டாக எங்கே போனோம்னா பீச்சுக்கு போனோம். பள்ளிவாசல்கிட்ட நிப்பாட்டி அதுதான் பள்ளிவாசல் பார்த்துட்டு மகாரி தொழுகிற டைம் அங்கே கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு பீச்சுக்கு. நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு போனால் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நாங்கள் பீச் பள்ளிவாசல் இருப்போம். மீட் பண்ண மாதிரி ஆக்கள் இன்ஷாலாம் அங்கே வாங்க அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு அந்த டைம் எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து 5 மணிக்கே வந்துட்டீங்கன்னு சொல்லி 5 மணிக்கே வந்து கோல்ல வந்துருந்துச்சு. பேட் லக் அந்த டைமுக்கு எங்களுக்கு வர கிடைக்கல. நாங்கள் பீச்சில் கொஞ்சம் டைம் ஏன்னா குட்டி குட்டி பிள்ளைங்க இருந்துச்சுல, அவங்க வந்து பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாட தொடங்கிட்டாங்க. ஓ, அப்போ ஃபர்சியா வந்து பீச்சில் ஃபர்சியாவும் நானும் நாங்கள் ஒரு முறையில் போய் விளையாடணும்னா. ஆமாம், நாங்கள் கொஞ்சம் கடலில் விளையாடிட்டோம். ஆனால் அந்த கடல் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. உண்மைக்கு நானும் அப்படி பார்த்தது இல்லை ஒரு நாளும். ஸோ அந்த இதையும் வந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் பள்ளி அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கு என்டர் ஆகும். நான் வந்து எங்களோட பெண்கள் பக்கம் போக்குள்ளேயே வந்து ஓடி வந்து கழிச்சாங்க. எனக்கு அது ரொம்ப நான் எதிர்பார்க்கல. நினைக்கிறாங்க அப்போ போகல இவங்க 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 அழகா இருந்தாங்க. இப்படின்னு தான் எங்க ட்ரிப் போனச்சு. இங்க வீட்டுக்கு வந்து சேர்க்கல நைட் ஒரு 11:30 இருக்கும். ஆனா டின்னர் எடுத்துட்டு ஹாஜியார் ஹோட்டல் தான் டின்னர் எடுத்தோம். காத்தாங்குடி தெரிஞ்சிருக்கும் ஹாஜியார் ஹோட்டல். அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த ட்ரிப் பத்தி எல்லாம் பேசி முடிஞ்சாச்சு. அந்த ட்ரிப் சப்ஜெக்ட் முடிஞ்சு அடுத்து வந்து அந்த பேபி பபுள் கம் பத்தின ஒரு அடிஷனல் அப்டேட் சொன்னா, நாங்க வந்து பேபி பபுள் கம் பார்க்க போறோம். ஸோ ஸ்கேன் பண்ண போகிறோம். 4 மாதம் முடிஞ்சுது. சரி, 3 மாதம் முடிஞ்சு வந்து 4 மந்த்ல என்ட்ரியான இதை வந்து கொண்டாடுறதுக்கு இல்லை இருக்காங்களா பார்க்கணுமே. நீ கொஞ்சம் நம்ம பார்க்கவே இல்லை, ஒரு ஆசை ஒன்று இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அடிக்கடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்மையில விருப்பம் இல்லை. ஸ்கேன் ஒன்று பண்ணணுமே, நீ ஹெல்த்தியாக இருக்காங்கன்ற தடவை பார்க்கறதுக்காக மட்டும் ஸ்கேன் பண்ணுற. கேர்ளா போயா அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ விளங்காதா இருக்கும், விளங்காது தானே அப்படின்னு சொல்லி பார்த்து. அதனால சொல்லி என்ட்டு போகலையே டாக்டர், இப்படி இப்படித்தாங்கிற ராசி ஒன்றுக்கு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க விளங்கினா. ஸோ பீப்புளுக்கு நாங்கள் பார்க்கல. அது வந்து அந்த ஸ்கேன் மிஷினில் சரி உங்களுக்கு காட்டுறோம், அப்படி இல்லை சொன்னால் அவங்க தார ஸ்கேன் சரி பேபி பபுள்கம் எல்லாரும் கண்டு களிப்போம். ஆமா, அப்புறம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அவரை பாக்குறதுக்கு. என்ன பண்ணிட்டு கிடக்கு உள்ளுக்குள்ளன்ட்டு. சரி, ஸோ அந்த அப்டேட்ஸ் தான் இந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். இந்த மாதிரி அப்படி நடந்துருக்கு. இப்போ ஃபர்ஸ்டாக வந்து கொஞ்சம் சக்தி குணம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சக்தி எடுக்க நல்லாவே குறைஞ்சிட்டு, இல்லாட்டி சாப்பிட்டா தண்ணி பத்தோட பின்னுக்கு தான் வந்து நிற்கிறேன். எப்போ சக்தி வரும் அப்படின்ற மாதிரி இப்போ இல்லை. இப்போ பசி ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றேன் கொஞ்சம் கொஞ்சம். அவங்க அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சு கொள்றாங்க. இப்போ வேலை வாங்குறல்ல, இப்போ வந்து இது நல்லா தப்பிக்குது. இப்போ 4 மாசம் ஆயிட்டு, இப்போ கொஞ்சம் வேலை செய்யணும். வேலை செய்யும் வேலை செய்யும் வேலை செய்யும் எடுத்து சொல்லிட்டேன்.
சரியா? அப்போ அந்த மாதிரி இது முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட்டாக வந்து இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதால நம்ம ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வார மாதம் இன்னொரு ட்ரிப் கொண்டு பிளானில் இருக்கு. இருக்கு, அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனால் போனால் ஹாப்பியாக இருக்கும் பேபி பபிள்கமுக்கும் அவங்க உமாக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். ஆமாம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். செஞ்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோ போடணும் இதுகள்னு சொல்லி. பாய்.